இந்த வீடியோவே எனக்கு ஒரு S3 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 45 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. ஹலோ மைடியர் நெட்டி ஃபார் யூஆர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெஷலாக ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் கேமராமேனுக்காகவே இந்த வீடியோ. ஏன்னா அவர் ஒரு தீவிர ஆர்சிபி வெரியன், இப்படி கையை கிழிச்சு ரத்தத்தை எடுத்தால் அதில் விராட் கோலி இருப்பார். ஸோ அது மாதிரி ஒரு கேமராமேன், அந்த கேமராமேன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஆர்சிபியில் யார் யார் இருக்கா, எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க, என்ன நடக்குது ஆர்சிபியில், இந்த வாட்டியாவது கப் பார்க்குவாங்களா, அது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ இது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஆர்சிபி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியான பிளேயர்ஸை வச்சிருக்காங்க. இந்த வாட்டி ஐபிஎல் வந்து அவங்க நிறையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணி நிறையா பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வந்து நல்லா கப் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக வந்து கேலிசன் அதுக்கப்புறம் ஹெட்மேர்லாம் தூக்கிட்டாங்க டீம்லேருந்து. எனக்கு அது என்ன லாஜிக்குங்கிறதே புரியல. ஏன்னா ஆஸ்திரேலியா நல்ல பிளேயர் அவர் கேலிசன், அண்ட் இவ ஹெட்மேர் வந்து வெஸ்ட் இண்டீஸில் நல்லா விளையாண்டுட்டு தான் இருக்காரு, எதுக்கு தூக்குனாங்கிற ஒரு இதுவே இல்லை. பட் ஸ்டெயின், டேல் ஸ்டெயினையும் வந்து தூக்கியிருக்காங்க. இந்தியா நம்பர் ஒன் பவுலரா இருந்த மனுஷன் அவரையும் வந்து தூக்கிட்டாங்க. இப்போ உங்க டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபிடி வில்லியர்ஸ், எஸ் அவர் வந்து இருக்காரு, தேவுத் படிக்கால் அப்படிங்கிற ஒரு இந்தியன் பிளேயர் இருக்காரு, அதுக்கப்புறம் குர்கீத் சிங் அவர் இருக்காரு, மொயின் அலியை வச்சிருக்காங்க டீம்ல, ஒரு பக்கா ஆல்ரவுண்டர் மொயின் அலி, ஸோ அவரும் இருக்காரு, முகமது சிராஜ், சிராஜ் என் தலைவன் முகமது சிராஜ் வந்து டீம்ல இருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் முகமது சிராஜ் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சாரி, சிரிக்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க, நானும் ஆர்சிபி ஃபேன் தான். அண்ட் நவ்தீப் சைனி, எஸ் நல்ல ஒரு பிளேயர், இந்தியன் டீமோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம், அவர் இருக்காரு. அண்ட் பார்த்திப் பட்டேல் என் தலைவன், எப்போ கிரிக்கெட் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருக்கான், ஒரு 3 ஸ்டிக்கோட சேர்ந்து 4வது ஸ்டிக்காக கீப்பர் நின்றுட்டு இருப்பாப்ல. ஸோ பார்த்திப் பட்டேல் வந்து இருக்காரு. அண்ட் பவான் நகி, எஸ் குட்டி ரெய்னா அப்படின்னு வந்து சிஎஸ்கேல இருந்தப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, குட்டி அப்படிம்பாங்க. ரெய்னா எப்படி ஒரு ஆல்ரவுண்டரா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருந்தாரோ அது மாதிரி பவன் இருந்தாப்ல. அதுக்கப்புறம் வேற டீம் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சிவம் டியூப் அவர் இருக்காரு, நல்ல ஒரு அண்டர்-19 பிளேயர். ஸோ போன வாட்டியும் வாய்ப்புகள் கிடைச்சிச்சு, லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வாட்டி பார்த்துக்கலாம். அண்ட் உமேஷ் யாதவ் தலைவன், பேட்டிங்கில் 6 எல்லாம் அடிக்கிறான், இப்போலாம் வர கிழிச்சு விட போகிறான் ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு. உமேஷ் யாதவ் இருக்காரு, ஆள் இருக்கான்பா உமேஷ் யாதவ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, விராட் கோலி, எஸ் கேப்டன் ஆஃப் தி ஷிப், விராட் கோலி நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை இருப்பார் இல்லைன்னு. அண்ட் கடைசி ரெண்டு பேர் வாஷிங்டன் சுந்தர், யுஸ்வேந்திர சஹால். ஸோ வாஷிங்டன் சுந்தர் பற்றி பேசணும், ஒரு நல்ல தமிழ்நாடு பிளேயர், நான் அவருக்காக தெரியல, யுஸ்வேந்திர சகாலுக்கு தான் சிரிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கேஎல் ராகுல் வந்து லைவ் ஒன்று வந்திருந்தார், அதில் போயிட்டு அவர் ஈசாலா கப் நமதே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டார், அது பெரிய வைரலாக ஆணுச்சு. அண்ட் ஒரு தக் லைஃப் காட்டக்கூடிய ஒரு மனுஷன், நீங்கள் வேர்ல்டு கப் டைம்லலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தலைமை தக் லைஃப் காட்டிக்கிட்டு இருந்தான். ஸோ அந்த அவர் இருக்கார், ஏன்னா அவர் கண்டிப்பாக இருப்பார், ஆப்வியஸாக அவர் தான் ஸ்பின்னர் அந்த டீமில். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற டீம், இதுதான் ஃபுல்லாகனா இல்லை, இன்னும் நிறையா பேர் எடுக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட 11 பேர் எடுக்க போகிறாங்க, அதில் ஒரு 6-5 பேர்கிட்ட ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ், அடிக்கிறோம் இந்த வாட்டி கப்பை, ஈசாலா கப் நமது. ஸோ நான் ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபேன் தான், உங்களை கலாய்க்கலாம் இல்லை, பட் ஆர்சிபி எனக்கு பிடிக்குங்க, ஏன்னா விராட் கோலி தலைமையிலான ஒரு டீம் அப்படிங்கிறப்போ வேற லெவல் டீம் தான் அது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்த டீம் எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கிரிக்கெட் அனாலிசிஸ் வீடியோஸ் வரும், யார் பண்ணாலும் எந்த சேனலில் பண்ணாலும் நம்ம சேனலுக்கு எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான், நிறையா பேர் வெளியில் சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள், அண்டு தெரிய விட்டுலாம், ஏன்னா ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் 2020 வேர்ல்டு கப் ஒன்று இருக்குது, T20 வேர்ல்டு கப், இது பண்ணிடலாம். நான் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கின்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. இந்த வீடியோவே எனக்கு ஒரு S3 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 45 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.